தமிழ் சினிமாவை கரையான் போல அரித்து வருவதே இந்த திருட்டு விசிறிதான். இதை ஒழித்து கட்டியே தீர்வது என்று ஒவ்வொரு முறை குரல் கொடுக்கிறது திரையுலகம். ஆனால் இதே திரையுலகத்தை சேர்ந்த சிலர் சந்துக்கு பின்னால் தவறுக்கு துணை போகிற கொடுமையும் செய்து வருகின்றனர். இதற்கு மிக சிறந்த உதாரணம் தான் இன்று காலையில் நடந்திருக்கும் இந்த சம்பவம். கோவையில் இருக்கும் ஒரு பிரபல தியேட்டரில் திருட்டு விசிறி எடுத்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞரை சுற்றி வளைத்து பிடித்திருக்கின்றனர் விஜய் ரசிகர்கள். அவரது விலை உயர்ந்த கேமராவை பிடுங்கி ஆராய்ந்தால் அரை மணி நேர படம் அதில் பதிவாகி இருப்பதும் மீதமுள்ள படத்தை அவர் படமாக்க முயன்றதும் தெரிய வந்ததாம். ஆனால் இது கூட பரபரப்பல்ல. மேற்படி இளைஞர் பிரபல தொலைக்காட்சி ஒன்றின் கேமராமேன் என்பதுதான் பரபரப்பு. இந்த தகவல் விசாரணையில் தெரியவர உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அனுப்பிய விஜய் ரசிகர்கள் அவரை கைது செய்யவும் வைத்துள்ளனர். இது குறித்து உளவும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் இதுதான். இந்த திரையரங்கத்திற்கு சொந்தமான சினிமா பிரபலம் கடந்த சில தினங்களாகவே திரைப்படத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றாரா? அவரே ஏன் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்க கூடாது என்பதுதான் பலரது சந்தேகமாக உள்ளது.